like, oh my. Hi guys, welcome to our channel, Man with Spits. So, we have seen the thumbnail. So, this is the end of our Guppy Farm. ஸோ அது எதுக்கு அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் கப்பி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்துக்கிட்டு ஏன் நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இல்லை இதோட முடிஞ்சுதான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்தது வந்து ஒரு ரீசனுக்காக நம்ம ஆரம்பித்தோம். ஆனால் வந்து அந்த ரீசன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகுதோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளோட ஃபார்மை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட சேனலில் இவ்வளோ நிறைய பேர் கப்பிக்காக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னுமே வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் இப்போ சொல்லிக்கிறோம். குறிப்பாக நம்மக்கிட்ட இப்போதைக்கு என்னெல்லாம் கப்பி அவைலபிளாக இருக்குது, எதை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பாருங்கள், பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம வீடியோவை தொடர்ச்சியை பார்ப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளோட மேனுவல் பெட்ஸ் சேனலை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பார்க்குறவங்களுக்கு ஓகே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதனால் அந்த பற்றின ஒரு சேடு வீடியோ தான். ஸோ மிஸ் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இதை ஃபுல் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் கப்பி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு நம்ம சேனலை பற்றின கொஞ்சம் ஒரு நாலெட்ஜ் வரும். ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் கப்பி வளர்க்குறதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரை லாஸ்ட்டாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. Best to give me your loyalty, 'cause I'm taking the world, you'll see. They'll be calling me, they'll be calling me royalty. Best to give me your loyalty, 'cause I'm taking the world, you'll see. ஸோ காய்ஸ், நம்ம இப்போ பார்த்த கப்பி வந்து எதுலேயுமே நேம் மென்ஷன் பண்ணலை. ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஸோ ஓகே இதோட நேம் மென்ஷன் பண்ணலை, ஸோ நான் வந்து ஃபார்மையும் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ணி இதை வாங்குறது அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபார்ம் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்கேயுமே வந்து இந்த கப்பி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஃபார்மில் இருந்த கப்பி எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அவங்க எல்லாமே ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் யாரெல்லாம் காண்டாக்ட் பண்ணணும், எந்த அதோட ஃபார்மோட நேம், அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர், ஸோ அதை நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கப்பி விஷ் கேட்டிருந்தாங்க, ஷிப்பிங் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நம்மளால் பண்ண முடியல, ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட் குவாலிட்டியான ஒரு கப்பியை கொடுப்போம். ஸோ காய்ஸ், இப்போதைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து கிவ் அவே கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ அது எந்தெல்லாம் கப்பி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து எதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற இது பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளோட நிறைய வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து குறிப்பாக கப்பிக்கு என்ன டிசீஸ் எல்லாம் வருது, அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் டிசீஸ் வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேனலை பற்றின விஷயங்களை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு கப்பியை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா, ஸோ இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஸோ இப்போ இதுதான் எங்களோட ஃபார்மோட எண்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். உண்மையிலே வந்து நம்ம இனிமேல் கப்பி வளர்த்துற மாதிரி ஐடியா கிடையாது. ஆனால் நம்மளோட சேனலில் தொடர்ச்சியாக கப்பியை பற்றின நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு
நம்ம நிறைய இடத்துல போய் பிளாக் பண்ணலாம் அப்படின்ற நிறைய பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது எந்த அளவு நடக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயுமே வந்து ஒரு சில ட்விஸ்டிங் பாயிண்ட்ஸ், ஒரு திருப்பு முறைன்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் என்னெல்லாம் நடந்துச்சு, நம்ம ஏன் கபி ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறோம், அண்டு நான் இப்போ எங்கே இருக்கேன், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஸோ தொடர்ச்சியாக வீடியோ வருமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசப்படுவோம். ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கபி ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து என்னோடய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணோம். ஸோ அப்லோட் பண்ணி நமக்கு நிறைய வேறு லெவல் வியூஸ் போச்சு, கிட்டத்தட்ட 30,000-40,000 பக்கத்தில் வியூஸ் போச்சுது ஃபஸ்ட்டுக்காக. ஸோ அது வந்து நம்ம வேறு லெவலில் எனர்ஜெட்டிக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் தான் ஓகே, என்னால் எழும்பவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சப்போர்ட்டர், என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் தான் நமக்கு நிறைய கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ அவன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறான், நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அப்புறம் வந்து நம்ம இதை தான் நம்மளோட கான்செப்டாக நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சு. ஸோ என்னோட கண்டென்ட் க்ரியேட்டர் தான் வந்து நம்மளை விட்டு தவறிட்டார். ஸோ லாஸ்ட் இயர் நவம்பர் 15 அவர் இறந்துட்டார். ஸோ இந்த இயருமே வந்து நம்ம வந்து அவருக்கு ப்ரேயர்லாம் வச்சு நம்ம அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அதனால தான் நம்மளோட வீடியோ எல்லாமே ஒரு டவுன் ஆகிடுச்சு அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நானே என்ன மாற்றிக்கிட்டு ஓகே, நானே கண்டென்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணி வ்ளாக்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ உண்மையில சொல்ல போனால், மனுஷங்க மேலே நம்ம வைக்கிற அன்பை விட மிருகங்கள் மேலே வந்து நம்ம அன்பு வச்சா வந்து அது வேறு லெவல். ஏன்னா மிருகங்கள் வந்துக்கு செல்ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. மிருகங்கள் நம்ம மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கையை மிருகங்கள் மேலே வைக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா யார் மேலேயுமே எனக்கு ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து அடுத்தடுத்து வ்ளாக்ஸ் அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணேன். அப்புறமா வந்து ஒரு நம்ம ஷாப்பும் ஓப்பன் பண்ணோம். ஆனால் வந்து லைஃப், எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு ட்விஸ்டிங் பாயிண்ட் வரும்போதே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றுவோம். ஸோ மாறி போ, கடந்து போகிறது தானே வாழ்க்கை அப்படின்னு ரஜினி சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார். ஸோ அது மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம மாறி போயிட்டுருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நானே தான் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன், நானே தான் எல்லாமே ஓனாக பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இதையும் ஃபோக்கஸ் பண்ணி, அப்புறமா வந்து நம்ம அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து என்னால் முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நிறைய ப்ரெஷர்ஸ் வருது, ஏன்னா நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுறாங்க. சுத்தமாக சொல்லப்போனால் ஒரு தனி பர்சனாக வந்து என்னால் பண்ண முடியலை. ஏன்னா நான் 2-3 பேரை நம்பி நிறைய விஷயங்கள் பண்ணேன், நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் தான். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம இது கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது. ஸோ ஃபினான்ஷியலி கொஞ்சம் நம்ம டவுன் ஆகிட்டோம். ஏன்னா நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம வந்து ஷாப் ஓப்பன் ஆரம்பித்தோம். ஸோ அவன் இல்லாத ஒரு நேரத்தில் வந்து எல்லாமே நானே பார்க்க வேண்டியதாகிடுச்சு பர்சனலாக. ஸோ நான் வந்து யாரையுமே நம்பாத ஒரு பண்ண ஒரு விஷயந்தான் இப்போதைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா வந்து நான் பர்சனலாக நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன பர்சனலாகவே பாதிச்சிச்சு. ஸோ அதனால தான் நம்மளோட சேனலில் நம்ம வந்து பர்சனலாக நிறைய வீடியோஸ் வரல, அண்ட் நம்ம நிறைய வ்ளாக் பண்ணோம், நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸோ இனிமே வந்து நம்மளோட வ்ளாக் அவ்வளோதானே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் நான் இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இங்கேயுமே வந்து நான் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு பிளேஸ் தேடிட்டுருக்கேன். ஸோ இந்த ஏரியாவை நான் ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சு தரேன், நான் நிற்கிற ஏரியாவை காமிச்சு தரேன். ஹைதராபாத் அண்ட் தெலுங்கானா போத் சைடில் நான் இருக்கேன் இப்போது. இப்போ இது வந்து தெலுங்கானாவில் கொல்லாக்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன். ஸோ இங்கே உள்ள நேச்சுரெலாம் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வந்து நான் இங்கே வந்துட்டு வ்ளாக் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணப்போ, அந்த பக்கத்தில் வந்து ஒரு காளமாடு பண்ண அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விஷயங்களெல்லாம், காளமாடு அந்த மாதிரிலாம் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது முடிஞ்சால் வ்ளாக் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே மேக்ஸிமம் ஃபுல்லாக பண்ணிங்க தான் இருக்குது. நம்ம ஊரில் நாயங்க மாதிரி இந்த ஊரில் ஃபுல்லாகவே பண்ணிங்க தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சோமசீலா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அங்கே போனால் ஃபிஷிங் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ இந்த கம்மிங் சண்டே வந்து நம்ம வந்து சோமசீலா போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோ வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய கப்பி பார்க்குறாங்க, கப்பினை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஸோ நானுமே வந்து நிறைய விஷயம் எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நானுமே வந்து நிறைய விஷயங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளோட வியூவர்ஸ்க்காக, ஒன்லி நம்மளோட வியூவர்ஸ்க்காக மட்டும்தான், நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2000 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டிட்டோம். ஸோ ஐ ஆம் ரியலி ஹாப்பி வித் தட். ஒரே ஒரு விஷயந்தான், நான் வந்து கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ரீசனுக்காக தான் நான் இங்கே வெளியில் வந்தேன். ஆனால் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ஒரு சப்போர்ட் பார்க்கும்போது ஓகேடா, நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுது.
ஸோ அதனால தான் நான் வீடியோ போடாமல் ஓகே யோசிச்சு யோசிச்சு ஒரு இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கேட்குறீங்களோ அதை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். அண்ட் நம்மளோட சேனலில் லாஸ்ட் கிவ்அவே பற்றி சொல்லியிருந்தோம், கிவ்அவே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக கொடுக்குறோம். ஸோ நான் வந்து யாருக்கு யார் வின்னர் அப்படிங்கிறத வந்து இந்த வீக்லேயே நான் வந்து சொல்கிறேன். சொல்லிக்கிட்டு உங்களுக்கு உங்களுக்கான கப்பியும் உங்களை வந்து சேர்ந்துடும், நான் உங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ இதோட போர் அடிக்க நான் விரும்பலை. ஸோ கண்டிப்பாக நமக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸ் கப்பி பற்றின வீடியோஸ் பேட்ஸ் பற்றின வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், லாஸ்ட் வீக் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டோட தவறுன ஃப்ரெண்டோட ஆண்டு அப்புறம் நம்மளோட ஷாப் ஓப்பனிங் அந்த டேட்டெல்லாம் வந்து கொஞ்சம் அப்செட்டாகவே இருந்தேன். ஸோ இப்போ ஓகே ஓகே அவன் கண்டிப்பாக என் நம்ம கூட தான் இருக்கான், எங்கூட தான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ச்சியின் போய் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஒரு புத்துணர்ச்சியோட உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. ஸோ நம்மளோட சேனல் ஒரு 300-500 வியூ போகும், குறிப்பாக சாதாரண வீடியோக்கு. அல்லாமல் கப்பி வீடியோக்கெல்லாம் ஒரு 1000-2000 வியூ போகும். ஸோ பரவாயில்ல, புதுசாக பார்க்குறீங்கனாலும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனி வர வீடியோஸ் எல்லாம் வேறு லெவலில் நான் க்ரியேட்டிவாக யோசிச்சுட்ருக்கேன். இனிமேல் வந்து வீக்லி கண்டிப்பாக 2 வீடியோ போடுறது மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ காய்ஸ் அவ்வளோதான், இதோட தான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலுக்கு பேக்ரவுண்டில் இருந்தாலும் ஏதோ ஒரு பேசிக்காக ஒரு நான் நிறைய விஷயம் இது ஒரு சொன்னது கிடையாது. ஸோ அதனால் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்பி இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ காய்ஸ்.